காவல்துறையினருக்கு மன அழுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்கான கவுன்சிலிங் வழங்கும் திட்டம் முன்பை விட மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டு வந்த கவுன்சிலிங் கைவிடப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் இது தொடர்பாக தமிழக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. காவல்துறையினருக்கு மன அழுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்கான கவுன்சிலிங் வழங்கும் திட்டம் முன்பை விட தற்போது மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ் மூலம் கவுன்சிலிங் திட்டம் மேம்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. கோவை சரக காவல்துறை டிஐஜியாக பணியாற்றி வந்த விஜயகுமார் நேற்று அதிகாலை தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையினருக்கு மன அழுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்கான கவுன்சிலிங் வழங்கும் திட்டம் முன்பை விட மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், இது தொடர்பாக தமிழக காவல்துறை அதனுடைய அறிவிப்பு தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தமிழக காவல்துறையில கோவை சரக டிஐஜியாக பணியாற்றி வந்த விஜயகுமார் நேற்று அதிகாலை அவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இவருடைய மரணத்திற்கு மன அழுத்தம் தான் காரணம் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மன அழுத்தத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். 2 ஆண்டுகளாக அவர் மன அழுத்தத்திற்கு சிகிச்சை பெற்று வந்தார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த விஷயத்தில் வந்து காவல்துறையினருக்கு உரிய இந்த மன அழுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். இதுல எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கடந்த ஆட்சியில் வந்து தொடர்ந்து காவல்துறையினருக்கு வந்து கொடுக்கப்பட்டு வந்த இந்த மன அழுத்தத்திற்கான கவுன்சிலிங் தற்பொழுது காவல்துறையால் கைவிடப்பட்டதாகவும் ஒரு குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தை வந்து டிஐஜி விஜயகுமார் விவகாரத்தை சுட்டிக்காட்டியும் அவர் வந்து பேசியிருந்தார். இந்த நிலையில் தமிழக காவல்துறை தொடர்பாக ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது. அதுல காவல்துறையினருக்கு இந்த மன அழுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்கான கவுன்சிலிங் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் அது முன்பை விட தற்பொழுது மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மூலமாக இந்த திட்டம் மேம்படுத்தப்பட்டு இதில் பல உளவியல் நிபுணர்கள் என பல்வேறு கோணங்களில் இருந்து மேலும் பல நிபுணர்களை இதில் இணைத்து இந்த திட்டம் வந்து மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மன அழுத்தம் போக்குவதற்கான இந்த கவுன்சிலிங் வந்து மீண்டும் அடிக்கடி நடத்துவதற்கான திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.